வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். ஆவியை உயிர்த்தரும் ஆவியை அன்பறிந்த நெஞ்சினில் ஊற்றிடுமே. உம்மை பற்றி வாழ்ந்திட உறுதியாய் தொடர்ந்திட என்னை உந்தன் சீடனாய் மாற்றிடுமே. உன்னதத்தின் ஆவியை உயிர்த்தரும் ஆவியை அன்பறிந்த நெஞ்சினில் ஊற்றிடுமே. உம்மை பற்றி வாழ்ந்திட உறுதியாய் தொடர்ந்திட என்னை உந்தன் சீடனாய் மாற்றிடுமே. எங்களோடு தங்கும் இயேசுவே எங்களோடு தங்கும் இயேசுவே எங்களோடு தங்கும் இயேசுவே இயேசுவே எங்களோடு தங்கும் இயேசுவே
உலகத்தின் ஆவியை உயிர் தரும் ஆவியை அன்பறிந்து நெஞ்சினில் ஊற்றிடுமே. உம்மை பற்றி வாழ்ந்திட உறுதியாய் தொடர்ந்திட என்னை உந்தன் சீடனாய் மாற்றிடுமே. உன்னதத்தின் ஆவியை உயிர் தரும் ஆவியை அன்பறிந்த நெஞ்சினில் ஊற்றிடுமே. உம்மை பற்றி வாழ்ந்திட உறுதியாய் தொடர்ந்திட என்னை உந்தன் சீடனாய் மாற்றிடுமே. சக்கரியா 7:13. நான் கூப்பிட்டபோது அவர்கள் கேளாதிருந்தது போல அவர்கள் கூப்பிட்டபோது நானும் கேட்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர். வாழ்க்கை சீராக போய்கொண்டிருக்கும் போது நம்மில் பலர் ஜெபிக்கவும் ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்க்கவும் ஆர்வம் காட்டுவதில்லை. பிறருக்கு இரக்கம் காட்டுங்கள், நன்மை செய்யுங்கள், பிறரை மன்னியுங்கள் என்ற இறைவனின் அழைப்பை நாம் புறக்கணித்து வாழலாம். ஆண்டவரின் குரலுக்கு செவிசாய்க்க மனமின்றி இருக்கும்போது நமது குரலுக்கு கடவுள் செவிசாய்க்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு. ஆண்டவரின் அழைப்புக்கு செவிமடுக்காதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் குரலுக்கு ஆண்டவர் செவிமடுக்க மாட்டார். ஆண்டவர் எனது ஜெபத்தை கேட்டு எனக்கு இரக்கம் காட்டவில்லையே என அங்கலாய்ப்பதை விட்டுவிட்டு நான் அவர் குரலுக்கு செவிசாய்த்து வாழ்கிறேனா என்று சோதித்து பார்ப்பது நல்லது. ஜெபிப்போமாக. நாங்கள் கேட்பதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாக எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளையை கண்ணோக்கி பார்த்து இவர்கள் கேட்பது அனைத்தையும் கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இவர்களை உமது அன்பு கோட்டைக்குள் மறைத்து பாதுகாத்து வழிநடத்தும். இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க
அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆ